நாம் லூக்கா என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகத்தினுடைய கடைசி 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசியுங்கள். ஒரு சகோதரர், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மகா ரகசியமே நாம் முன்னோக்கி பார்க்கறது தான். அதுதான் மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் வீடு, வீட்டில் உள்ளவர்கள், இன்னும் உலகம், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் புறப்பட்டு இப்போ வந்துட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய பார்வை வந்து இயேசுவின் மேல் தான் என்னுடைய பார்வை இருக்கணுமே அல்லாமல், என்னுடைய பார்வை கிழக்கையோ வடக்கையோ தெற்கையோ அல்ல, என்னுடைய பார்வை இயேசுவின் மேல் தான் இருக்க வேண்டுமே அல்லாமல், வேறு கவர்ச்சியான குரல்களும் கவர்ச்சியான பார்வைகளும் எத்தனையோ என் மாம்சத்தில் இழுக்கும் உலகத்தில். ஆனால் என்னுடைய கண்கள் அங்கே இயேசுவின் மேல் நான் வைத்திருப்பேன். ஆனால் எனக்கு எவ்வளோ கவர்ச்சியான இந்த உலகம் என்னை இழுத்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டாய் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. நான் விவசாயியாக இருக்கிற நமக்கு நன்றாக தெரியும், ஏர் உழுகிற ஜனங்கள் இந்த நாட்களில் அது இல்லை. இந்த நாளில் டிராக்டர் உழவாகிவிட்டது. அந்த நாளில் உழுகிற ஜனங்கள் அவர்கள் அந்த கலப்பை மேலே கையை வைத்திருப்பார்கள். அவருடைய கண்கள் எதில் இருக்கும்னு சொன்னாக்கா அந்த கொழுவில் இருக்கும். கொழுவு, அந்த கொழுவு எங்கே இருக்குன்னாக்கா ரெண்டு மாடுக்கும் இடையில அந்த கொழுவு இருக்கும். அந்த கொழுவு மிக கூர்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனம் நமக்கு குறைஞ்சிட்டாலே அந்த கொழுவு என்ன செஞ்சிடும்னாக்கா மாட்டு காலில் குத்திரும். மாட்டு காலில் அந்த கொழுவு குத்தி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். நிறைய மாடு, ஏன் இந்த மாடு இன்றைக்கி ஏர் ஓட்டிகிட்டு போகல, என்ன விஷயம், ஏன் போகலன்னா மாடு காலு தாங்குதும்மா. ஏன் காலு தாங்குதுன்னா இவன் கவனக்குறைவாக இவன் அங்கே இங்கேயும் பார்த்து இந்த கொழுவு அந்த மாட்டு காலில் அது குத்திரும். அது மாடு காலில் குத்தினப்படினால அது காயம் உண்டாகி அது நடக்க முடியாது, மறு உழவுக்கு அது வர முடியாது. ஏன்னா இவனுடைய கவன சிதறல் அங்கே என்ன நடக்குதுனாக்கா மக்கானால இந்த மாட்டை உழவுக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது. அதே மாதிரி உழுவுறவன் இப்படி ஓட்டுறான்னு வச்சுங்களேன், கவனமாக ஓட்டணும். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, நான் உழுதுருக்கேன். இப்படி உழுவும்போது அந்த படைச்சால் வந்து நேராக போகணும். கொஞ்சம் கோணிட்டாவ அடுத்த பட்டம் இருக்கு இல்லையா, ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும். அங்கே பார்த்தா உழவு வந்து வய உழுவ உழுதே கதைக்கு ஆகாது, படைச்சால் உடண்டு பெருசாக போயிடும். இன்னும் ரெண்டா சுரைக்க மாதிரி குணுகி போயிடும். ஏன்னா இவன் கவனம் இல்லாமல் அந்த ஏரை சரியாக நேர கோழி போடாததுனால அங்கே என்ன ஆச்சுனாக்கா இவன் பிரயாசம் நிறைய பிரயாசப்பட வேண்டியிருக்கும். அதில் இந்த ஏறு கரெக்டாக நேராக பார்க்கணும், சரியாக உழணும். இது ஆண்டவர் அநேக விவசாய சம்மந்தப்பட்ட உழவு சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய ஆண்டவரும் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் விளங்கும்படிக்கு இந்த காரியத்தை சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது உழவு குறித்து. ஏதோ டிராக்டர் விட்டாக உழுதாச்சு, நட்டாச்சு, விதைச்சாச்சு, ஏதோ ஒன்று கதை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலங்களில் மாடை கட்டி உழணும். உழும்போது அந்த படைச்சாலை சரியான மேலே போகணும். அந்த கொழு மேலே அவனுடைய கண்களை வைத்திருக்கணும். அந்த கொழு மேலே கையை பிடிச்சிருக்கிறான்ல, அந்த பிடியை கொஞ்சம் விட்டாலும் சரி, அந்த பிடியை கொஞ்சம் தளர்த்தினாலும் சரி, இவன் என்னாச்சுன்னா அந்த கொழு மாட்டுக்காலில் குத்தி கண்ணாமண்ணன் ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பின்னிட்டு பார்க்காத, உன் கவன சிதறல் வேண்டாம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, நம்முடைய கவனத்தை சிதறடிப்பது தான். அதாவது நம்முடைய மனதை திசை திருப்பி வஞ்சிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அதுதான் பவுல் சொல்லுவாங்க, உங்களுடைய மனதை சத்ருவாய சாத்தான் திருப்பி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். ஏவாளுடைய மனதை அப்படி வஞ்சித்தது போல உங்களுடைய மனதையும் திருப்பி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்ந்த நாட்களில் நம்முடைய கவனத்தை திருப்பி பார்க்க வைக்கிறது.
மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். உதாரணமாக லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா என்ன சுவிசேஷ புஸ்தகம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். போதும். ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேசுவாங்க. கடைசி நாட்களை குறித்து பேசும்போது ஒரு ரெண்டு நபரை குறித்து அவங்களை முக்கியமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் அதுக்கு முந்தின வசனங்களில் இருக்குது. ஒன்று அவர் பேசுறது நோவா, இன்னொரு மனுஷர் யாருனாக்கா லோத். இந்த ரெண்டு நபரை குறித்தும் இதே 17வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலையும் 27-28வது வசனத்திலையும் ரெண்டு நபரை குறித்து பேசுகிறாங்க. அந்த ரெண்டு நபரை குறித்து பேசும்போது இந்த லோத்தின் மனைவியை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, இந்த லோத்து மனைவியை உடைய மனதில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி மறைந்து ஏராளமான புதை பொருள்கள் மறைந்திருக்கும். இப்போ நான் வாழ்கிற கடைசி நாட்களில் இந்த லோத்து மனைவியை நினச்சிக்குங்கோ சொல்கிறார். ஏன் நினச்சிக்க சொல்கிறீங்க? அவள்கிட்ட அப்படி என்ன காரியம் நடந்தது? ஏன் அவளை நினச்சிக்க சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ இந்த லோத்தின் மனைவியை குறித்து சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வது நல்லது. அவள்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்போ நம்ம வாசித்தோம்ல, இப்போ நம்ம கேட்டோம்ல, இந்த நிகழ்வு தான் அவள்கிட்ட நடந்த நிகழ்ச்சி. அந்த லோத்து மனைவிட்ட நாம் ஆதியாகம புஸ்தகம், இது அப்படியே இருக்கட்டும், ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்புங்கள். ஆதியாகம் 19 திருப்பிக் கொள்ளுங்கள். 19 இங்கே அந்த சோதோமை குறித்தான காரியத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சோதோமை குறித்து அழிய போது சோதோமுடைய அக்கிரம அணியானெல்லாம் அது தேவனுடைய சமூகத்துக்கு எட்டப்பட்டது. எப்படியோ இந்த லோத்துடைய குடும்பங்கள் அங்கே இருக்கிறபடினாலே இந்த லோத்துடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை மாத்திரம் ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. இப்போ நடக்குது அந்த நிகழ்வு. என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா வாசிங்க, அதாவது 16-17 வசனம் வாசிங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அந்த நாட்கள்ல அக்கிரமம் மிகுதியான நாட்கள். நான் வாழ்ற இந்த நாட்கள் அப்படிதான். ஒரு காலம் இல்லாத அளவுக்கு அக்கறம் அந்த நாளில் மலை போல் குமிஞ்சிருக்கிறது. விபச்சாரமும் பெருமையும் மதிகேடும் இந்த நாட்களில் மலை போல் குமிஞ்சிருக்கு. நாட்களில் லோத்துடைய நாட்களில் நடந்தது போல் மஷக்குமாருடைய நாட்களில் நடக்கும். அந்த சந்ததியில் பார்க்குறார், லோத்துடைய குடும்பத்தில் இருக்கிற லோத்துடைய மனைவி, அவனுடைய இரண்டு மகள் பார்க்குறாங்க. சார், இப்போது அழிவு வரப்போகுது, சீக்கிரமாய் துரிதப்படு, சீக்கிரமாய் புறப்பட்டு வான்னு சொல்கிறார். எப்படியோ அவங்க தாமதிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா தூரம் அந்த பயம்லாம் வரல. வானம் அழிய வானத்திலேருந்து அக்னி வரப்போகுதுங்கிறது அந்த உணர்வுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவனுடைய உணர்வுலாம் பீரோவில் இருக்கிற அந்த நகை, பீரோவில் இருக்கிற புடவை, இன்னும் அவனுடைய ஆடு, அவனுடைய மாடு, அவனுடைய செல்வம், சொத்து, வசதி, வாய்ப்பு, அவனுடைய சொந்த பந்தம், இனம், இதுமேலேயே அவளுடைய மனம் அதிலேயே லைத்து போயிருக்கிறது. தேவதூதன் அர்ஜென்ட் படுத்துகிறார் அவரை, சீக்கிரம்னு சொல்கிறார்.
ஒரு வழியாக அங்கே அவங்க தாமதிச்சிட்டு இருக்கும்போதும் அவருடைய முழு ஃபேமிலியையும் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு சொன்னாக்கா, உன் இரண்டு குமாரர்களையும் குமாரத்திகளையும் அடைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆனால் அவனோ தாமதித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான், அவசரம் என்னன்னாலும் நமக்கு தெரியாது, நம்ம தாமதிச்சுக்கிறோம். இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய மனதை இருதயத்தை வைத்து அதிலே லயித்து போயிருக்கிறோம் நாம். இதே போல தான் அந்த லோத்துடைய குடும்பத்தில் நடக்குது. தாமதிக்கிறாங்க. அந்த தேவதூதன் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க வாசிக்கிறோம், அவன் இரண்டு குமாரத்திலேயே கையையும் பிடித்து, ஒவ்வொருத்தருடைய கையையும் பிடித்து அங்கே அவர்கள் என்ன சொன்னாங்க, வெளியே கொண்டு போய் பலவந்தமாக இழுக்கிறாங்க. அவருடைய அன்பு மகா ஆச்சரியமான அன்பு என்னன்னா, இந்த உலகத்தோடு நாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கக்கூடாத குடிக்கு, உலகத்தோடு மாயை ஜனங்களோடு நம் மாண்டு போகக்கூடாதபடிக்கு அவருடைய மகாபிரதான இறக்கம் தம்முடைய குமாரன் மூலமாய் அவருடைய அன்பின் கயிற்றினால் என்னை இழுக்கிறார். அவர் அன்பின் கயிற்றினால் இழுக்கிறார். மகனே மகளே, நீ அவர்களோடு நீ ஒருபோதும் சஞ்சரிக்க வேண்டாம், அவர்களோடு நீ ஒருபோதும் உலாவ வேண்டாம் என்று சொல்லி என்னை இழுக்கிறார், பலவந்தம் பண்ணுகிறார். அவர் இங்கே வாசிக்கிறோம், அந்த புருஷன் கையையும் அவன் மனைவியுடைய கையையும் அவர்கள் மேல் வைத்த இரக்கம், அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவர் இழுக்கிறார். இழுத்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு வெளியே விடுறார், ஊருக்கு வெளியே விட்டார். வெளியே விட்டு ஒரு செய்தியை சொல்கிறார், இப்போ நீ ஜீவன் தப்ப நீ ஓடிவோ, நீ ஓடு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் என்ன தெரியுமா, நீ ஓடு. சங்கீதத்தில் முதலாவது சங்கீதம் நான் வாசிக்கிறோம், அந்த சங்கீதத்திலே வசனம் இருக்காது, அந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் உட்காராமலும் நிற்காமலும். அந்த வசனம் என்ன சொல்லுது, உட்கார வேண்டாம், நிற்க வேண்டாம், நடக்க வேண்டாம். அப்போ என்ன செய்யணும், நீ ஓடு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா, நீ ஓடு. வாலிப தம்பிமார்களுக்கும் நான் சொல்லுகிறேன், வாலிப தங்கச்சிமார்களுக்கும், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், நீ ஓடு, திரும்பி பார்க்காத, ஓடு ஓடு ஓடு. மாம்சம் இழுக்கும், உன்னுடைய பழைய நண்பர்கள் சொந்தம் பழைய இனம் என்னை இழுக்கும். நீ நிற்காத, நீ நிற்க வேண்டாம், ஓடு. அதான் சொல்கிறார், நீ என்ன செய்யணுமாக்கு, நீ என்ன செய்ய, நீ ஓடி போ. அன்னைக்கு லோத்து குடும்பத்துக்கு சொன்னது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி எனக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன சொன்ன, நீ ஓடு. இந்த உலகத்தை விட்டு நீ ஓடு ஓடு ஓடு. இங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கணாக்கா, நீ பின்னிட்டு திரும்பி நீ பார்க்காத, திரும்பி நீ பார்க்காத. உன்னை இழுக்கும் கவர்ச்சியாக, இந்த உலகம் உன்னை இழுக்கும், பழைய சொந்தமும் பந்தமும் இனமும் என்னை இழுக்கும், அது நடக்கும் தான். ஆனால் நீ என்ன செய்ய வேணும்னாக்கா, பின்னிட்டு பார்க்காத. அவர் சொன்ன வார்த்தை, நீ பின்னிட்டு பார்க்காத, இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காத. உனக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக, உன் வசதியை தேடி இங்கே நிற்காத. நீ வசதியை தேடி நீ நின்னா அது உனக்கு ஆபத்து. நீ இதுக்கு அழைக்கப்படலை. இங்கே என்ன எழுதிக்கினாக்கா, நீ அழியாதபடிக்கு நீ கல்வாரி மலைக்கு நீ என்ன செய்யணும், நீ ஓடிவோ. என் குமாரனாகிய இயேசுவிடத்தில் நீ ஓடிவோ. உனக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா,
என்னுடைய குமாரனாகிய இயேசுவின் சிலுவையில்தான் உனக்கு பாதுகாப்பு இருக்க தவிர இந்த பூமியிலே எது வசதி இருக்க, இந்த பூமியிலே எந்த விதமான உனக்கு ஆசையோ வசதியோ இருக்க அது அல்ல. அது என்னை கவச்ச இழுக்கும், என் மாம்சம் என்னை இழுக்கும். எலிக்கு அந்த பொறி வைத்திருப்பது போல என் மாம்சம் இழுக்கும். ஆனால் அது மேலே உன்னுடைய கவனத்தை, உன்னுடைய மனதை வைக்க வேண்டாம். அங்கே வாசிக்கிறோம், நீ என்ன செய்யினாக்கா, அழியாதபடிக்கு ஓடிவோ, நீ மலைக்கு ஓடிவோ, இயேசுவிடத்தில் வந்துடு. இயேசு ஒருவர் தான் கோவாக்கினையிலிருந்து என்னை பாதுகாக்கிறவர், வரப்போகிற அழிவிலிருந்து என்னை பாதுகாக்கிறவர், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுகிறவர் ஒரே ஒரு நபர் இயேசு என்ற அந்த ஒரு நபர் தான். அவரை தவிர இந்த பூமியில் எல்லாம் வஞ்சகம் நிறைந்தது. இதை தான் அவர் சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாய் மலைக்கு ஓடிவோன்னு சொல்லுகிறார். ஆனால் நிகழ்வு என்ன நடந்துடுச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இதை தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாங்க, லோத்தின் மனைவியை என்ன செய்வீங்க நினச்சிக்கோ. வாசிப்போங்க 19:24-26 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். என்ன நிலைமை? இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த இந்த லோத்தின் மனைவியை உன் மனசுலே வச்சுக்கோ, நினச்சிக்கோ. இப்போ இவ்வளோ சம்பவங்கள் இருக்கு, ஏன் திரும்பி பார்க்குறா? அருமையான அவனுடைய எய்த்து விட்டுக்காரங்க, அடுத்த விட்டுக்காரங்க, மாம்சத்தின்படி அவள் வைத்து கொண்ட உறவு, அவள் வீட்டில் வைத்திருந்த ஏராளமான நகைகள், அவள் வீட்டில் வைத்திருந்த ஏராளமான புடவைகள், அவள் வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள், அங்கிருந்த ஆடு மாடு, உலக ஜனம், ஏராளமான சொத்து. ஆண்டவர் சொல்லுவாங்க, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்குபா. இவளுடைய இவள் வந்துட்டா, ஆனால் இவளுடைய இருதயம் எங்கே இருக்குன்னா, அந்த ஊரில் இருக்கிற அந்த பீரோவில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அது மேலேயே தான் இவளுடைய இருதயம் இருக்குது தவிர, இவளுடைய சரீரம் என்ன வந்திருக்கு, சரீரம் வந்திருக்கு, ஆனால் இவளுடைய இருதயம் வரலை, அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு அவளுக்கு வர்றதுக்கு மனது இல்லை. அவங்க மேலே தேவனை இறக்கம் வச்சு அவருடைய கையை பிடித்து இழுத்து, நீ திரும்பி பார்க்காத மகனே, திரும்பி பார்க்காத மகளே, நீ ஓடிப்போ, கல்வாரி சிலுவையில் உனக்காய் அடி உண்ட ஒருவர் உண்டு, ஜெயம்பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஒருவர் உண்டு, அவரை நோக்கி ஓடு. நீ ஜீவன் தப்புணுமா இந்த உலகத்தில்? இயேசு என்ற ஒரு நபரை விட இந்த பூமியில் உனக்கு அடைக்கலாம், அந்த பூமியில் வேறு யாரும் இல்லை. நீ ஓடிடு, மலைக்கு ஓடிடுன்னு சொன்னார். ஆனால் அவளோ ரட்சிப்பை கொடுத்து அவளுக்கு அக்கறை இல்லை, ரட்சிப்பை கொடுத்தெல்லாம் அவளுக்கு அக்கறை இல்லை. தேவதூதன் பலவந்தமாக கர்த்தருடைய தூதன் அவனை வழிகட்டாயம் பண்ணி இழுத்து விட்டார். அதை குறித்தெல்லாம் அவருக்கு அக்கறை இல்லை. வெளியே வந்ததெல்லாம் உண்மைதான், சோதோமை விட்டு வெளியே வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய இருதயம் இன்னும் சோதோமிலே, அவருடைய வீட்டிலேயே இருக்கிறது. இதுதான் பரிதாபத்துக்குரிய காரியம். நான் சபைக்கு வந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய இருதயம் சொந்தம் பந்தம் பணம் வசதி பூமிக்குரிய ஆஸ்தி பூமிக்குரிய காரியங்களிலே அங்கேயே லைத்து போய் சரீரம் மாத்திரம் சபையில் இங்கே உட்காந்துருக்க முடியும். நம்முடைய மனசு அங்கே திரும்பிக்கிட்டு இருக்க முடியும், எங்கே பின்பக்கம் வேறு எங்கேயோ. ஆண்டவர் பார்த்தார், அந்த ஸ்திரீயை பார்த்தார், வேதனையோடு பார்த்தார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் என்ன நடந்தது? அந்த வசனம் வாசிக்கிறோம், அங்கே வாசிக்கிறோம், 26 வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். உப்பு தூணானால், தூணாயிவிட்டால், உப்பு தூணாயிவிட்டால். ஏன் அவள் திரும்பி பார்த்தது நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை
நின்றிடத்திலே நின்றுவிட்டு அநேகருக்கு அவர் அடையாளமாய் அநேகருக்கு அடையாளம் ஆகிவிட்டான். அவள் அந்த தூதர் சொன்னதை அவள் கேட்டிருந்தான்னா, ஜீவன் தப்ப ஓடி இருந்தான்னா, சரித்திரம் வேறு விதமாக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவள் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கலை. திரும்பி பார்த்தா, திரும்பி பார்த்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மகா மோசமான நிலையில், அவருடைய சந்ததிகளும் மிக மோசமான சந்ததிகளாகி காரியம் கண்ணாபுணான்னு ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தில் சரியானவங்கள நடக்கலைன்னா என் குடும்பத்தினுடைய அந்த காரியம் கண்ணாபுணம் ஆகிடும். சரியானவங்கள நான் புருஷனாக இல்லை, அல்லது சரியான மனைவியாக இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகள் வழி விலகி போயிடுவாங்க, என் குடும்பம் நாஸ்தி ஆகிடும். இந்த லோத்துடைய மனைவி அவள் சரியானவளாக இல்லாததை நிமித்தம் அவளுடைய பிள்ளைகள் வழி விலகி குடும்பங்கள் நாஸ்தியாய், அநேக ஜனங்களுக்கு அந்த மோவாப்பியர் அந்த அந்த சந்ததியார்கள் அருவறுப்பாக இருந்தாங்க. இன்றைக்கும் அருவறுப்புடையவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு ஸ்திரீயின் நித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பின்னிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்திருக்கக்கூடாது. நான் முன்னோக்கி பார்க்கணும். என் இயேசுவை, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு 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 ஓடுங்கள் சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் 12:1 வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி பாரமான எல்லாத்தையும் தள்ளிடு. பாரத்தெல்லாம் நீ வச்சிட்ருக்க வேண்டாம், தள்ளிடு. நீ இயேசுவை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அதுக்கு அடுத்தபடி அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் பார்க்க வேண்டியவர் ஒருவர் தான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய தலையை நிமித்துகிறவர் நம்முடைய குருநாதர், நம்முடைய ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற நாட்கள் திரும்பி பார்த்து நம்முடைய அழைத்த அழைப்பை நாம் ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாங்க, கலப்பை மேலே கை வச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் திரும்பி பார்த்துவோம், வாழ்க்கையை வீணடிச்சுக்கா. அநேகருடைய வாழ்க்கையில் சம்பதிச்சிருச்சு. திரும்பிட்டு பார்த்து அவர்கள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க. வருகிற நாட்களில் திரும்பி பார்க்க வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாங்க, நான் ஒன்று செய்கிறேன், ஒன்னே ஒன்று செய்கிறேன். வாசிப்போம் அந்த வசனத்தை, பிலிப்பியர் நிருபம் 3:3. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா, பின்னானவர்களை மறந்துடுறேன். எனக்கு முன்னாடி ஒரு லக்கு இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு லட்சியம் இருக்கிறது. ஆகையினால் பின்னானவர்கள் எவ்வளோ கவர்ச்சியாக இருந்தாலும் நான் விட்டுற விரும்புகிறேன். என் குருநாதர் சென்ற ஒரு அடிச்சுவடு இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது. இப்பொழுது என் ஆண்டவர் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறார், முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். என் கவனத்தை நான் ஒருபோதும் சிதறடிக்க நான் விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீ எப்படி நடந்து கொள்வீங்க? நமக்கு சக்குன்னு ஒரு பதில் கிடச்சிரும். நெருக்கமான சூழ்நிலையில் எப்படி நடப்பினா, இயேசுவை நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பதில் கிடைச்சிரும். ஒரு சோதிக்கப்படுகிறீங்க, இயேசுவை என்னை போல் சோதிக்கப்பட்டீங்களே நீங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எனக்கு, நான் இயேசுவை அங்கே முன்னாடி வச்சோம்னா நான் எப்படி நடக்கணும்னு பதில் கிடைச்சிரும். யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் இயேசுவை வச்சிட்டிங்கன்னா போ முன்னாடி. அதுக்கு பதிலாக தலையில் கையை வைத்து கொண்டு, ஐயோ என்னை எல்லோரும் தப்பாக விளங்கிக்கிட்டாங்களே, தப்பாக என்னை புரிஞ்சு கொண்டாங்களே, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஓ என்று ஒப்பாரி வைக்க வேண்டாம். ஆனால் என்னுடைய குருநாதர் முன்னே செல்லுகிறார், அவரை நான் பார்த்தேன்னா எனக்கு சக்குன்னு ஒரு பதில் கிடைச்சிரும். அவர் மயிர் கத்தரிக்கிற முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார், ஆனால் எனக்கு கிடைச்சிரும். ஆகையினால் எல்லாத்துக்கும் பதில் ஒன்றே ஒன்று என்னென்னா,
இயேசுவை முன்னாடி வச்சிட்டோம்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் கிடச்சிரும். அதுக்கு பதிலாக நான் இயேசுவை முன்னோக்காமல் இயேசுவை பார்க்காம நான் இருப்பேன் என்னன்னா, என் வாழ்க்கையை குழப்பி கொண்டு அந்த லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூண ஆனாள். அதுக்கப்புறம் அவள் ஒரு இஞ்சு கூட அவர் என்ன செய்யல, முன்னாடி நடக்கவே நடக்கலை, ஒரு இஞ்சு கூட அவள் முன்னாடி நடக்கலை, அப்படியே நின்றுட்டான். இதெல்லாம் பவுல் அறிஞ்சிருந்தாங்க. முன்னோக்கி செல்லுவதையே அவர் விரும்பினாலே தவிர பின்னோக்கி பார்த்து அவர் சோறுடையவே விரும்பலை. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, ரெண்டு காரியத்தை செய்வான் பின்னோக்கி பார்த்து. ஒன்று வந்து பின்னாடி பார்த்து நம்மளை சோர்வடைய பண்ணுவான். நான் இளம்பிராயத்தில் சிறுபிராயத்தில் அறியாத நாட்களில் நான் பாவம் செஞ்சது அல்லது மற்ற ஜனங்களை நாம் வஞ்சித்தது இதெல்லாம் பின்னாடி நடந்த காரியங்கள்லாம் நம்முடைய மனதில் காமிச்சு பிசாசு என்ன தெரியுமா செய்வான், நீங்கள் முன்னோக்கி போகக்கூடாது அப்படி உங்களை சுருக்கு போட்டு இழுத்து உங்களை அங்கேயே நிற்க வச்சிருவான். அது அவனுடைய தந்திரம். இன்னொன்று, நாம் ஒரு சில நன்மைகள் செஞ்சுருப்போம், சில தியாகம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் சிந்தைக்கு வர சொல்லி நம்மளை பெருமை அடைய செய்து நம்மளை உப்பை பண்ணி நம்மளை தேவனுடைய கிருபையை விட்டு விலகும்படிக்கு தேவன் எனக்கு எதிரியாய் நிற்கும்படிக்கும் சத்துருவாகிய சாத்தான் செய்திருவான். நான் பின்னிட்டு பார்த்தேன்னா இந்த ரெண்டு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும். ஒன்று பெருமையாகிடுவேன், இன்னொன்று நான் சோர்ந்து போய் அதைரியமுடையவனாய் நான் மாறிடுவேன். ரெண்டு காரியம் நடந்துடும் பின்னிட்டு பார்த்தா. உங்களுடைய இதயத்தில் அடியோடு இட்டு வைத்து கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். பின்னிட்டு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையை சம்பவிச்சிடும். இதை தான் பவுல் அறிஞ்சிருந்தாங்க. பின்னிட்டு பார்க்க வேண்டாம், பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போது நான் பார்க்க வேண்டியதுலாம் என்னுடைய முன்னாடி தான், என் குருநாதரை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை. அதை தான் அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, எனக்கு லக் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு லட்சியம் உண்டு. இது அவர் மறக்கலை. அதான் அவர் சொல்கிறார், லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், தொடருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்நாட்களெல்லாம் ஒரு நோக்கத்தோடையும் ஒரு லட்சியத்தோடையும் தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரே தவிர ஏனோதானெல்லாம் அழைக்கலை. ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் இந்த பூமியில் பிறக்க வச்சாங்க, ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் அழைச்சாங்க. நான் வாலிப தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தையும் லக்கையும் நோக்கத்தையும் லட்சியத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஏதோ வெந்ததை தின்ன, ஏதோ விதி வந்தால் செத்தேன், சேச்ச அது பன்றி பூமியில் இருக்க மிருகங்கள் கூட அப்படி நடக்குது, அப்படிலாம் இல்லை. நீங்கள் லட்சிய புருஷனாக இருக்கணும். ஏனத்தாலாம் நீ அழைக்கப்படலை, ஏழத்தாலாம் நீ பிறக்கலை இந்த பூமியில், உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீ ஒரு இளவரசன், அதாவது நீ ராஜாக்களாக அழைக்கப்பட்டவர்கள், ராணியாக அழைக்கப்பட்ட நீ, பாவத்தை ஆளும்படிக்கு ராஜாவாய் இளவரசனாய் இளவரசியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், மேலான வாழ்க்கைக்குரியவராக அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு அல்ல, பன்றி போல் இந்த பூமியிலேயே தன்னுடைய முகத்தை வைத்து பன்றி மேய்வதை நான் பார்த்துருக்கிறேன். எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் பன்றி இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ராத்திரி ஒரு மணியாக இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பூமியை சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும் பன்னியை விட்டவன் வளர்ந்துட்டான்னு பார்ப்பான், ஓரளவு வளர்ந்துட்டாக்கா அப்போ தான் கட்டி போட்டு வச்சுருப்பான். நேற்று இப்போ கட்டி போட்டு வச்சுருந்தான், பார்த்தேன், கட்டி அடுக்கி வச்சுருந்தான், அப்போ தான் அண்ணாந்து வானத்தை பார்க்குது. அது வரைக்கும் வானத்தை அண்ணாந்து பார்த்ததே இல்லை அந்த பன்றி. பண்ணாந்து பார்த்து வானத்தை பார்க்குது, வானத்தின் அகாய விரிவை பார்க்குது, சூரியன் இருக்கிறத பார்க்குது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதுக்கு எங்கே போகுதுன்னா கட்டிங்க்கு போகுது. ஆனால் வாழ்நாட்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கல. அது பன்றி சில மனுஷனுடைய புத்தியும் இயற்கையாகவே நம்முடைய புத்தியும் என்னாச்சுன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களே நோண்டி 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 அதிலே லைத்து போகக்கூடிய பொல்லாத மாம்சம்,
இதே மாம்சத்தில் தான் நம்முடைய இரட்சகரும் வந்தாங்க. ஆனால் அந்த இயேசு என்ன செய்தாங்கன்னா, அவர் மாம்சத்தின் நாட்களில் பலத்த சத்தமும் கண்ணீரும் அவருக்கு இருந்தது. நான் அநேக சமயங்களில் அழுதுருக்கிறேன், அநேக சமயங்களில் அழுதுருக்கிறேன். வெளியில் எல்லாருக்குமா நல்லவென்று தெரியும், என்னை சிந்தையிலே சில பாவங்கள் என்னை ஆட்கொண்டிருக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு உணர்த்துவாங்க, உன் சிந்தை இதிலே இதுக்கு அடிமையாகப்பட்டிருக்கிறது, காம இச்சைக்கு அடிமையாக இருக்கிறது, மனுஷனுடைய மகிமையை தேடுவதற்கு உடைய சிந்தை அடிமையாக்கப்பட்டிருக்குது, பண ஆசைக்கு உடைய இருதயம் இதில் அடிமையாக்கப்பட்டிருக்குது. யாருமே இல்லாத நாட்களில் நான் கூக்கிரில் இடுவேன், புலம்புவேன். ஆற்றங்கரையிலே 10 மணிக்கும் 11 மணிக்கும் ஒருவரே இல்லாத ஆற்றங்கரையில் உட்கார்ந்து நான் அழ ஆரம்பிப்பேன், புலம்புவேன். என் தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்டாங்க, என் இருதயத்தை மாற்றிருக்கிறாங்க. விபச்சார சிந்தைகளிலிருந்தும் பண ஆசையிலிருந்தும் மனுஷனுடைய மகிமையை தேடுகிற எண்ணங்களிலும் என் இருதயத்தை சற்று மாற்றியிருக்கிறாங்க. பூரணத்தை அல்ல, பூரணத்தை நோக்கி நான் ஓடுகிறேன். நாம் எல்லாரும் பூரணத்தை நோக்கி கடந்து செல்கிறோம். ஆனால் விடுதலை நான் ருசி பார்த்துருக்கிறேன். தேவன் நல்லவர். ஆனால் எந்த அளவுக்கு இருதயத்தில் கூக்குரல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வானம் எனக்கு திறந்திருக்கும், பரலோகத்தின் ஒத்தாசம் எனக்கு வரும். கூக்குரலும் புலம்பலும் இல்லாதவர்களுக்கு விடுதலை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கூக்குரலும் புலம்புதலும் இல்லைன்னா எனக்கு விடுதலை இல்லை. நான் மண்ணுக்குரியவன், நான் சதாய மண்ணுக்குரியதே இழுக்கப்படக்கூடிய பொல்லாத மாம்சம் உடையவன். விண்ணுக்கு உரியவராகிய இயேசு இந்த பூமியில் வந்து, நீ பறக்க வேண்டியவனப்பா, நீ பறக்க வேண்டியவள், நீ என்னோடு உலாவும்படி நடக்கப்பட்டவன், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியவன், தேவனோடு நடக்க வேண்டியவன். இந்த பூமியில் நீ வாழ்ந்தாலும் நீ பறத்துக்குரியவன், நீ பரத்துக்குரியவள், நீ இளவரசன், நீ ராஜாத்தி, ராஜாத்தியாக நீ அழைக்கப்பட்டவன் நீ இந்த பூமியிலே என்று சொல்லி அவர் எனக்கு லக்கையும் நோக்கத்தையும் லட்சியத்தையும் எனக்கு காண்பிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களை இந்த பூமிக்குரியங்களை திரும்ப வேண்டாம். என் ஆண்டவர் நடந்த அந்த அடிச்சுவடலையே பார்ப்போம். முன்னோக்கி, இயேசுவை நோக்கி, என் வாழ்நாளெல்லாம் இயேசுவை நோக்கி செல்ல தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.